முதற்கண் வணக்கம். அதாவது நடப்பு நிகழ்வு எவ்வாறு படிக்கணும் அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். ஸோ நடப்பு நிகழ்வு அப்படிங்கிறது நமக்கு தனியாக படிக்க வேண்டிய தேவையில்லை. ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரி, ஓகே, ஹிஸ்ட்ரி, ஜாக்ரஃபி, பாலிட்டி, எக்கனாமி, ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா என்வாரன்மெண்ட் ரிலேட்டடாக வந்து வரும், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. நம்ம ஜென்ரல் ஸ்டடீஸில் படிக்கக்கூடிய அதே தலைப்பை நீங்கள் வந்து படிச்சிங்கன்னா வந்து போதும். எக்ஸாம் இதோட இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஷிப்பை வந்து படிக்கணும். இந்த கொஷினை வந்து பாருங்கள், 2023 வந்து பார்த்திங்கன்னா யூஎன்ஓ ஜென்ரல் அசம்பிளியில் இந்த இயர் ஆஃப் இயர்னு பார்ப்பாங்க. ஸோ மில்லட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா தானியத்துக்கான இயராக 2023 வந்து அறிவிச்சிருக்காங்க. அதை வந்து நடப்பு நிகழ்வில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதே மாதிரி தமிழ்நாடு கரண்ட் அஃபேர்ஸும் படிக்கணும், இந்திய லெவலில் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து படிக்கணும். கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப எளிமையாக வந்து தட்டி தூக்கிடலாம். தேசிய கிறிஸ்தி கர்மன் விருதை 5 முறை பெற்ற மாநிலம், எத்தனை கவுண்டு, 5 டைம்ஸு, இதே மாதிரி 3 வாட்டி வந்து பெற்றிருக்கோம், 2 முறை பெற்றிருக்கோம் அப்படிங்கிறது. ஸோ எந்த ஸ்டேட்டு, தமிழ்நாடு ஆப்ஷன் வந்தால் கண்டிப்பாக தமிழ்நாடு ஆப்ஷனாக தான் வந்திருக்கும். பொதுவாக நடப்பு நிகழ்வை பொறுத்தவரையில் எக்ஸாம் தமிழ்நாட்டு எக்ஸாமு எப்படி வந்து அதர் ஸ்டேட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ அதனால் அதில் தமிழ்நாடு இருந்துச்சுன்னா அதை நீங்கள் வந்து சூஸ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணணும். அகெயின் டிரான்ஸ்டாண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்ட் ஆர்கன் டொனேஷனில் நம்முடைய தமிழ்நாடு வந்து டாப் லெவலில் வந்துருக்கிறாங்க. ஆர்கன் டொனேஷன் அண்ட் சர்ஜரி ரிலேட்டடான வேர்ட்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்டாண்ட் அப்படிங்கக்கூடியது. அது வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் நடப்பு நிகழ்வில் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, புரியுதுங்களா? ஸோ அடுத்த தலைப்பு நடப்பு நிகழ்வில் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ இம்பார்ட்டன்ட் அவார்ட்ஸ், ஸோ இதில் 2019, இப்போ 2021 கொஷினு, 2019 பெஸ்ட்டு டிரான்ஸ்லேட்டர் அவார்டு வந்து பார்த்திங்கன்னா பத்சாலா அப்படிங்கிறவருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அயோத்திதாச பண்டிதர் அவார்டு வந்து பார்த்திங்கன்னா புலவர் வே பிரபாகரனுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. உமர் புலவர் விருது வந்து பார்த்திங்க அப்படின்னா லியாகத் அலிகான் அவருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. கபிலர் அவார்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட், தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுக்குறது, இந்தியன் கவர்மெண்ட் கொடுக்குறது, ஸோ இந்தியன் பீப்புள் ரிசீவ் பண்ணக்கூடிய அவார்ட்ஸு வேர்ல்ட் லெவலில், தமிழ்நாடு பீப்புள் வேர்ல்ட் லெவலில் ரிசீவ் பண்ணக்கூடிய அவார்டு, தமிழ்நாடு கவர்மெண்ட் ரிசீவ் பண்ணக்கூடிய அவார்ட்ஸு எல்லாமே வந்து படிச்சுக்கணும். ஓகே, ஸோ அப்போ பொருத்திய முறையில் அவார்ட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அகெயின் வந்து பாருங்கள், தமிழ் ஞானபீட விருது பெற்றவர் ஞானபீட அவார்ட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ யார் யார் பெற்றவர்கள் பெறாதவர்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த கொஷினை நான் வந்து முதல்ல நான் வந்து தெளிவாக வந்து காமிச்சேன். ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்க, அதில் எத்தனை முறை வாங்கியிருக்காங்க அப்படிங்கக்கூடிய கேள்வி என்ன வந்து கேட்குறாங்க. அதே மாதிரி தமிழ்நாடு கவர்மெண்ட் தமிழ்நாடு லெவலில் கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி கேட்குறாங்க. இந்தியாவின் ஜல்சக்தி அமைச்சரகம் 2019 தமிழ்நாடுக்கு எத்தனாவது பிளேஸ் வந்து கொடுக்குறாங்க. ஓகே, இப்படி தான் கேள்விகள் வந்து இருக்கும். அகெயின் வந்து பாருங்கள், பரியேறும் பெருமாள், அதாவது முக்கியமான மூவி, அதோட டைரக்ஷன் சம்மந்தமாக, ஸோ அந்த எந்த இது சார்ந்தது, இது குரூப் 1 கேட்கப்பட்ட கேள்வி. ஸோ அதாவது முக்கியமான மூவி நேஷ்னல் அவார்டு வந்து வின் பண்ணியிருக்கோம், ஸோ அதோட கருத்துக்கள், கோர் கருத்துக்கள் என்னென்னலாம் வந்து இருக்குது, இது சார்ந்த விஷயத்த என்ன பண்ணுவாங்க மெயினாக வந்து கேட்பாங்க. ஸோ அடுத்தது வந்து பாருங்கள், வீரச்செயலுக்கான 2020 கல்பனா சாவ்லாவா யார் வந்து கொடுத்தாங்க அப்படிங்கிறது. ஸோ அப்போ செந்தமிழ் செல்வி, முத்தாள் அம்மாள், ஆனந்தவள்ளி, ஸோ இந்த மாதிரி ஒரே இதில் வந்து பாருங்கள் 3 பேர் கொடுத்து அதை 4வது ஆப்ஷனாக வந்து மாற்றிருக்காங்க. இதை வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ அடுத்தது வந்து பாருங்கள், ஒரே நிமிஷம் ஏகா, சோறு இல்லை, தூங்கிட்டியோ? சரி, நான் வா, நான் சொல்லுதேன், ஒரு 10 நிமிஷம் கூப்பிடுதேன். சரி, நான் கூப்பிடுதேன். ஆ, ஸோ அடுத்து வந்து பாருங்கள், 5 new districts 2019 வந்து உருவாக்கியிருக்காங்க, எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதில் திருப்பூர், ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி, செங்கல்பட்டு, தென்காசி, இந்த டிஸ்ட்ரிக்டோட ஆர்டர் கேட்டிருக்காங்க. அதே ஃபார்மெட்டில் என்ன பண்ணியிருக்காங்க, நேற்று நடந்த எக்ஸாமில் 2021 தமிழ்நாட்டில் எத்தனை வருவாய் மாவட்டங்கள் உள்ளது அப்படிங்கக்கூடிய கேள்வி. அப்போது நீங்கள் இப்போ கடைசி நேரத்தில் என்ன பண்ணுவீங்க, ஊரில் கிடைக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸை எல்லாத்தையும் எடுத்து வந்து படிப்பீங்க. அது வந்து தேவையில்லை, குறிப்பிட்ட தலைப்பில் படிச்சிங்கன்னா போதும். ஸோ அகெயின் இது உமன்ஸ் ஓரியன்டானது. ஸோ மன அழுத்தத்தில் உள்ள மகளிருக்கான தமிழக அரசு துவங்கப்பட்ட 24x7 181 தொலைபேசி, அதாவது இம்பார்ட்டன்ட் டேட்டில் வந்து கேட்டிருக்காங்க, 10/12/2000. இது வந்து குரூப் 1 கொஷின். ஓகே, ஸோ அகெயின் வந்து பாருங்கள், மெட்ரோ ஸ்டேஷன், இது ஜாக்ரஃபிக்கில் மெட்ரோ ஸ்டேஷனை பற்றி வந்து கேட்பாங்க. ஸோ மதுரையில் அடுத்து மெட்ரோ ஸ்டேஷன் உருவாக்க போகிறாங்க, கோயம்புத்தூர் நடக்க போகிற விஷயங்கள்லாம் வந்து கேட்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு கட்டம், 2வது கட்டம் எப்போ தொடங்குச்சு, எத்தனை கிலோமீட்டரு, எந்த சோலார் இது பண்ணாங்க, இது எல்லாத்தையும் படிக்கணும். 10/2, அதாவது இதை வந்து அடுத்த முறை என்ன பண்ணுவாங்க, பிப்ரவரி 10 2010 முடிக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாங்க. ஸோ அடுத்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பாருங்கள், என்வாரன்மெண்ட் ஓரியன்டா இ கவர்னன்ஸ் ஓரியன்டான கேள்விகள். காற்றின் தரத்தை கண்டறிய மத்திய மாசுக்கட்டுப்பாடு வாரியத்தால் இது என்வாரன்மெண்ட்டு கீழே
முக்கியமான ஆப் ஓரியன்டாக வந்து கேட்பாங்க. ஸோ இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத வந்து பாருங்கள். ஸோ சமீர் ஆப்பை பற்றி வந்து கேட்டிருக்காங்க. உமாங் அப்படிங்கிறது என்னது, ஆரோக்கிய சேது, கொரோனா, தீக்ஷாங்கிறது எஜுகேஷன் ஓரியன்டாக, இந்த மாதிரி ஆப் ஓரியன்டாக, இ கவர்னன்ஸ் ஓரியன்டாக தெரிஞ்சுக்கணும். அடுத்து மாதிரி ஆற்றல் தொழில்நுட்பத்தை, இதுவும் வந்து பார்த்திங்கன்னா என்வாரன்மெண்ட்டு கீழே எனர்ஜி ஓரியன்டாக. ஸோ ஜூல் டூ அப்படிங்கக்கூடிய மாதிரி ஆற்றல் தொழில்நுட்பத்திற்கான ஆராய்ச்சிகள், செயற்கை நுண்ணுறு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லுவாங்க. ஸோ அந்த சூப்பர் கம்ப்யூட்டர் ப்ராஜெக்ட் பற்றி கேள்விகள் வந்து கேட்கப்பட்டிருக்கு. எல்லாம் கவனிக்கிறீங்களா? ஓகே. ஸோ அடுத்து வந்து பாருங்கள். ஸோ இப்போது நீங்கள் என்ன பாத்தில் போகுதுங்கிறத நீங்கணும். தமிழ்நாடு கவர்மெண்ட் ஓரியன்டான அவார்ட்ஸ் வந்து கேட்குறாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய அவார்ட்ஸ் வந்து கேட்குறாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் ரிசீவ் பண்ண அவார்ட்ஸ் வந்து கேட்குறாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட அட்மினிஸ்ட்ரேஷன் சம்மந்தமான விஷயங்கள் வந்து கேட்குறாங்க. இப்படி தான் எப்படி இருக்குது கேள்விகள் வந்து இருக்குது. அகெயின் அடுத்து வந்து பாருங்கள். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஓரியன்டாக கேட்குறாங்க. அடுத்து டிஃபென்ஸ் ஓரியன்டாக, டிஃபென்ஸ் ஓரியன்டாக நிறையா கேள்விகள் வந்து கேட்பாங்க. அதையும் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா தெளிவான முறையில் தெரிஞ்சுக்கணும். ஸோ இங்கே டிஃபென்ஸ் ஓரியன்டாக என்ன கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்கன்னா, இந்திய விமானப்படையின் முதல் பெண் விமானி, இப்போ வந்து ஏர்ஃபோர்ஸு, நேவி, டிஃபென்ஸ் ஓரியன்டாக வந்து கேட்பாங்க. ஸோ அப்போ இவங்க குஞ்சன் சக்சேனா அப்படிங்கக்கூடிய பெண்மணி முதல் ஏர்ஃபோர்ஸ் பைலட்டாக வந்துருக்கிறாங்க. அதை பற்றி அடுத்து முக்கியமான கடற்பயிற்சி, ஆர்மி ரிலேட்டட் பயிற்சி, நேவல் எக்ஸசைஸ், ஆர்மி எக்ஸசைஸ், இந்த இதெல்லாம் வந்து கேட்பாங்க. இதில் நசீம் அல் பசார், நசீம் அது வந்து பார்த்திங்கன்னா அரபிக் சொல். இதே மாதிரி ஆங்கில வார்த்தைகள் இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் அமெரிக்காவோட தான் இருக்கும். இதே இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வார்த்தைகளை வச்சே எந்த கண்ட்ரி கூட ட்ரை பண்ணுறோம், நம்ம பொதுவாக நீங்கள் போட்டித்தேர்வில் வந்து படிப்பீங்க இல்லையா, இந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் தெரியலைனாலும் ஒரு சில விஷயங்களை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இது பண்ணிக்கலாம். ஸோ நேபாள் அப்படிங்கிறது, பங்களாதேஷ் அப்படிங்கிறது எப்படி இருக்கும், அந்த மாதிரி நீங்கள் வந்து ஈஸியாக ப்ரிடிக்ட் பண்ணிக்கலாம். நசீம் முகலாய சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து படிப்பீங்களே, அப்போ கண்டிப்பாக ஓமன், ஏமன், சவுதி அரேபியா எங்கே இருக்குன்னு பார்த்தாலே பிடிச்சிப்படலாம். ஓகே. ஸோ நசீம் அல் ஃபார்ன் அப்படிங்கக்கூடிய 12th எடிஷனல் பைலேட்டல் மேரிடைம் நேவல் எக்ஸசைஸ், கடல்சார் பயிற்சி அப்படிங்கிறது. அப்போ டிஃபென்ஸ் ஓரியன்டாக இந்தியாவின் உள்நாட்டில் கட்டமைக்கப்பட்ட 2016 ஆகஸ்ட் மாதம் ப்ராஜெக்ட் 75 அப்படிங்கக்கூடிய ப்ராஜெக்ட் உண்டு. இதில் டிஃபென்ஸ் ஓரியன்டாக அதையும் தெரிஞ்சுக்கணும். இதில் ஐஎன்எஸ், ஒரே ஒரு நிமிஷம் தண்ணி குடிச்சுக்கிறேன். ஐஎன்எஸ் அரிஹந்த் வந்து உருவாக்கியிருப்பாங்க, அதை பற்றி இது யாராவது வாசிங்க. இந்தியாவின் உள்நாட்டில் கட்டமைக்கப்பட்ட 2016 ஆகஸ்ட் மாதம் சேவையில் இணைக்கப்பட்ட அணுமின் மூழ்கி கப்பல் எது? ஓகே. அப்போ ஐஎன்எம்எஸ் விக்ரமாதித்யா என்ன, விராத்னா என்ன, இதெல்லாம் சும்மா தெரிஞ்சுக்கோங்க. ஓகே. இதே மாதிரி இதோட எக்ஸ்பென்ஷன் வந்து கேட்டிருக்காங்க. இது இதெல்லாம் ஒரு சில கொஷின் தான் வந்து கேட்பாங்க. ஓகே. ஐயூசிஏ, ஐயூசிஏன்னா என்ன? ஓகே, இதெல்லாம் ஜாக்ரஃபி ஓரியன்டாக. ஓகே, ஐயூசிஏங்கிறது இன்டர் யூனிவர்சிட்டி சென்டர் ஃபார் அஸ்ட்ரானமி அண்ட் அஸ்ட்ரோஃபிசிக்ஸ் அப்படிங்கிறது. இது தமிழ்நாடு கவர்மெண்ட் எக்ஸாமு. அதில் என்ன கேட்பாங்க மேக்ஸிமம், இதில் இட்டாலியன் எதுக்கு வந்து வருது, அதை தூக்கி விடு. இன்டர்நேஷ்னல் யூனிவர்சிட்டி இந்தியாவில் எங்கே இருக்குது? ஸோ அது வந்து வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் கீழே நம்ம என்ன பண்ணலை, கார்ட்ஸ் அக்ரிமெண்ட்டில் நம்ம வந்து சைன் போடலை, அதாவது இந்த எஜுகேஷன் சம்மந்தமாக அதில் சைன் போடலை. அதனால் ஃபாரின் யூனிவர்சிட்டி இங்கே வந்து எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வந்து பண்ண முடியாது. ஸோ அப்போ அதை தூக்கி விடலாம். இந்தியன் யூனிவர்சிட்டி சென்டர் ஃபார் அஸ்ட்ரானமி அஸ்ட்ராலஜி வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுவும் அல்லது டி வரலாம் அப்படிங்கிறத யோசிக்கணும். அடுத்தது வந்து பாருங்கள். ஸோ ஆரோக்கிய சேது, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆரோக்கிய சேது பார்த்தோம், நான் இருக்கா அது என்ன வரும், ஹெல்த்து கீழே சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கீழே வந்து வரும். அதே தலைப்பு என்ன பண்ணியிருக்காங்க, கேட்டிருக்காங்க. ஓகே. ஸோ ஜிபிஎஸ் மூலமாக யாருக்கு பக்கத்தில் கொரோனா இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறது. அடுத்து எக்கனாமிக்கில் 2019 த்ரீ பேங்க் வந்து மெர்ச் பண்ணுவாங்க. எந்த பேங்க் கிடையாது, தீனா பேங்க், விஜயா பேங்க், பரோடா பேங்க் மெர்ச் பண்ணுவாங்க. லக்ஷ்மி விலாஸ் பேங்க் வந்து இது பண்ண மாட்டாங்க. அதை பற்றி மகாத்மா காந்தி, இது வந்து டிஎன்பிசி கொஸ்டின், இதுவும் தப்பு. ஓகே, இது தப்பானது. மகாத்மா காந்தி ரூரல் எம்எல்ஏ தமிழ்நாடு கிடையாது. இதுக்கு முன்னாடி கேரளா, இவன் நார்த் ஈஸ்டில் நிறையா ஸ்டேட் வந்து இது பண்ணியிருக்காங்க. நார்த்து இதில் இந்த ஆப்ஷனில் எதுவுமே வராது. ஓகே. அடுத்து புக்ஸ் ஓரியன்டாக, புக்ஸ் ஓரியன்டாக வந்து பாருங்கள். ஆ சொல்லுக்கா. ஆமாம், அவன் வச்சுட்டு போயிட்டான். சரி, நான் வரேன், ஒரு 5 நிமிஷம் வரேன். ஏன்னா வேண்டாம், அவன் கொண்டு வந்துட்டான், நான் போய் நான் கூப்பிட்டேன் 10 நிமிஷத்தில். ஆ சரி, ம், நான் அவனை கூப்பிட்டேன் 5 நிமிஷத்தில். ம்
அடுத்து பாடி பாடி த்ரீ ஏன்னா த்ரீ பாடி ப்ராப்ளம் யார் எது பண்ணால் லியூ சிக்ஸின் அப்படிங்கிறது புத்தகங்கள் சார்ந்தது. நான் அருந்ததி ராயால் எழுதப்படவில்லை. ஸோ அப்போது சிறிய இதெல்லாம் தப்பு, நீங்கள் இங்கிலீஷில் தான் வந்து படிக்கணும். கார்டன் ஸ்மால் திங்கு வார் டாக்கு ஓகே. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் அட்மோஸ்ட் ஹாப்பினஸ் இதெல்லாம் வந்து எழுதுனது வந்து பார்த்திங்கன்னா அருந்ததி ராய். அப்போ அருந்ததி ராயோட புத்தகங்கள் ஹாஃப் கேர்ள் அப்படிங்கிறத சேத்தான பகத்தை வந்து எழுதியிருப்பார். ஸோ போன் அகெயின்ஸ்ட் அகெயின் ஆன் தி மவுண்டெயின் வந்து பார்த்திங்கன்னா அருணி மாசின்ஹா அப்படிங்கிறவங்க எழுதியிருப்பாங்க. த கண்ட்ரி ஆஃப் ஃபஸ்ட் பாய் அப்படிங்கிறத அமிதா சென் எழுதியிருப்பாங்க. இங்கே அருந்ததி ராய், இந்த மாதிரி அமிதா சென், இந்த மாதிரி தலாய் லாமா, இந்த மாதிரி முக்கியமானது புத்தகம் ஒரு வேண்டியது. அடுத்து தி பிக் இதில் பிக் தாட் ஆஃப் லிட்டில் எல்யூவி புக் ரைட்டன் பை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கரண் ஜோகர். இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமானது தான், ரீசன்ட் கரண்ட் அஃபேர்ஸில் வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் இது பண்ணிக்கோங்க, புத்தகங்கள் ஓரியன்டது. ஸோ அடுத்து வந்து முக்கியமான அவார்டு, இன்டர்நேஷ்னல் அவார்டு, நோபல் ப்ரைஸ் கெமிஸ்ட்ரி எதுக்காக வந்து கொடுத்தாங்க. இது குரூப் ஒன்ல கொஞ்சம் அட்வான்ஸாக வந்து கேட்பாங்க. அதே மாதிரி ரீசெண்ட் அவார்டில் ஏதாவது எதுக்காக கொடுத்தாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. லித்தியம் அயன் பேட்டரி, இப்போ ஃபெமென் ஸ்கீம் 2013 எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் அதிகப்படுத்துறதுக்கு இருக்கு இல்லையா, அதோட இதை லிங்க் பண்ணிக்கோங்க. அகெயின் வந்து பாருங்கள் இன்டர்நேஷ்னல் அவார்டு, இந்திய லெவலில் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி இந்திய லெவல் தமிழ்நாட்டு லெவல் அவார்டு பார்த்த மாதிரி இன்டர்நேஷ்னல் இந்திய லெவலில் அவார்டு. ராஜீவ்காந்தி நேஷ்னல் குவாலிட்டி அவார்டு வந்து பார்த்திங்கன்னா 1991 கொடுக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த மால்கோன் பால்ட்ரிச் நேஷ்னல் குவாலிட்டி அவார்டு வந்து பார்த்திங்கன்னா 1987. டிமிசிங் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 1951. யூரோப்பியன் குவாலிட்டி அவார்டு வந்து பார்த்திங்கன்னா 1988. இதில் டிஎன்பிசியில் வேறு எக்ஸாம்லாம் வந்திருக்கு. ஸோ அதில் ஒரு சில கரண்ட் அஃபேர்ஸ்லாம் இருக்கும், அதில் தமிழ் டிரான்ஸ்லேஷன் வந்துருக்காது, டிகிரி எக்ஸாம், அதையும் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா சேர்த்துருக்கோம். ஸோ அடுத்து 2016 ஜூன் மாதம் 4ஆம் தேதி சிவிலியன் விருது வந்து யார், அதாவது பிரதமருக்கு சிவிலியன் விருது எந்தெந்த நாடு வந்து கொடுத்துச்சு. இந்த டேட்டு முக்கியம், நாடு முக்கியம். ஓகே, பிரைம் மினிஸ்டருக்கு 4th June 2016 ஆப்கானிஸ்தான் வந்து கொடுத்துருக்கு. ஓகே, அடுத்து வந்து பாருங்கள் அவார்டு ஓரியன்டாக. ஸோ அடுத்து குவிண்டன் டிக்காக் அப்படிங்கக்கூடிய அவார்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கிரிக்கெட் தென்னாப்பிரிக்கா தேசிய அவார்டு போல். அதுக்கப்புறம் வால்டேரி போஸ்டர்ஸ் அவார்டு, ஓகே, ஆஸ்திரேலியன் கிராண்ட் ஃபிக்ஸ் அவார்டு. இதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு கொஷின் ரெண்டு கொஷின் தான், இதுக்காக நீங்கள் முக்கியமான தலைப்புலாம் நிறையா இருக்குது, அதை ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு இது வந்து ஆப்ஷனை வச்சே தூக்கிப்படலாம். ஓகே, ஸோ அதனால் இதை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா மேக்ஸிமம் இதை வந்து லைட்டாக பார்த்தீங்கன்னா போதும், இதுக்கு வந்து பெரிய லெவலில் எஃபோர்ட் போட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறேன். எப்படி அப்படின்னா, இப்போ சொன்ன மாதிரி ஒரு சில யுத்திகள் வந்துருக்கு, என்ன அப்படின்னு பாருங்க சொல்கிறேன் நான். ஸோ இந்த கொஷின் வந்து பாருங்கள், இதில் 4வது ஆப்ஷனும் சேமாக இருக்கும். அடுத்து இந்த 2வது ஆப்ஷனும் 2வது ஆப்ஷனும் சேமாக இருக்கும். அப்போது இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏ அல்லது டி வரும், அல்லது ஏ அல்லது சி வரும், இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது பார்த்துக்கோங்க. ஸோ இங்கே இதில் வந்து பாருங்கள், இந்த இதுலேயும் ரெண்டு இது ஜாயிண்ட் ஆகிருக்கு, அப்போ இது இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. யாருக்கும் புரியாமல் இருக்கா? புரியுதுங்க சார். இதெல்லாம் நீங்கள் சும்மா அப்படியே பென்சில் அப்படியே கடிச்சுவிட்டு ரைட்டாக அப்படியே எக்ஸாம் எழுதும்போது பார்த்தீங்கன்னா எதுவுமே தெரிய வேண்டாம், சும்மா ஆப்ஷனை பாருங்கள். அதுக்காக இதே ஃபுல்லாக நம்பிடாதீங்க, கொஷின்லேயே நமக்கு ஆன்சர் வந்து இருக்கும் ரைட்டாக. அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் வந்து இதை வந்து முயற்சி பண்ணலாம், ஜஸ்ட்டு முயற்சி பண்ணுறது தான். இங்கே பாருங்கள், இது ரெண்டும் சேமு, இது ரெண்டும் சேமு, அடுத்து இது ரெண்டும் சேமு, அடுத்து வந்து பாருங்கள் வேறு என்ன இருக்குது. இப்போ பாருங்கள், இதில் ஜாயிண்ட் ஆகுது, இதில் ஜாயிண்ட் ஆகுது, இதில் ஜாயிண்ட் ஆகுது, அப்போ இதாக தான் இருக்கும். புரியுதா? நீட்டு கொஷின்லாம் இப்படி தான் இருக்கும், நீட் இருக்கு இல்லையா, அதில் அந்த மாதிரி கொஷின் தான் நிறையா கேட்பாங்க, ஆன்சரே பார்க்க வேண்டாம். இது அதுக்காக இதையும் திரும்பவும் நம்பாதீங்க, ஜஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி யுத்திகளை வந்து பயன்படுத்திங்கனாலே போதும். ஓகே, அடுத்தது வந்து சே இளவலகி சிறந்த விளையாட்டு, ஸ்போர்ட்ஸ் ஓரியன்டாக, கேரம் ஓரியன்டாக. இதில் போலோவில் வந்து பார்த்திங்கன்னா 4 பிளேயர்ஸ் வந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் ஃபுட்பாலில் வந்து பார்த்திங்கன்னா 15 பேர், ஹாக்கியில் எத்தனை பேர், 11 பேர், பேஸ்பாலில் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்டு வந்து 9 பேர். ஓகே, இது விளையாட்டு ஓரியன்டா. கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் ஒற்றை பிரிவில் 2020 இந்த மாதிரி டென்னிஸ் பிரிவில் எந்தெந்த அவார்டுன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ சுமித் நகல் வந்து ஜெயிச்சிருப்பார். இதில் 2021 பத்திரிகையில் சிறந்த கிரிக்கெட் வீரரான விஸ்டன் பத்திரிகையால் கணிக்கப்பட்டவர் ரவீந்திர ஜடேஜா, சென்னை சூப்பர் கிங். ஓகே, ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரோஹித் சர்மா, உங்களுக்கு தெரியும் கிரிக்கெட் தான், மும்பை. மாரியப்பன் அத்லட் வந்து தெரியும். விக்னேஷ் வந்து பார்த்திங்கன்னா ரஸ்லிங், ஓகே, மல்யுத்தம் சொந்தமாக. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மணிகா பாத்ரா வந்து பார்த்திங்க அப்படின்னா யார், டேபிள் டென்னிஸ் ஓரியன்டா, அப்புறம் விளையாட்டு ஓரியன்டா. அதுக்கப்புறம் முக்கியமான அப்பாயின்மெண்ட்ஸ் ஓரியன்டா.
ஸோ அப்பாயின்மெண்ட்ஸ் அண்ணா ராஜாராம் மல்கோத்ரா வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா சுதந்திர இந்தியாவின் முதல் பெண் ஐஏஎஸ் அதிகாரி. சர்லா தக்ரால் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் முதல் பெண் விமானி. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோமோ அதை சர்லா தக்கா தப்பாக வந்திருக்க மாதிரி இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் அருணிமா சின்கா வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா எவரஸ்ட், அந்த மாதிரி எவரஸ்ட் சிகரத்தில் யார் முதல்ல நடந்தா, வித்தவுட் ஆக்சிஜன் நடந்தது யார், எந்த பெண்மணி நடந்தாங்க, அந்த மாதிரி எவரஸ்ட் சிகரத்தை பற்றி கண்டிப்பாக ஒரு கேள்விகள் வந்திருக்கும். அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஸோ இந்த இது சுரேஷ் யாதவ் அப்படிங்கிறது, சுரேஷ் யாதவ் வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஸோ இந்தியா ஃபஸ்ட்டு ஃபீமேல் ட்ரெயின் டிரைவர். ஒரே இதில் வந்து மூணு மூணு இருக்குன்னா சார், அதை பற்றி சொன்னீங்களா? இது ஒருங்க போகும் அந்த பார்க்குறேன். ஸோ இந்த இதில் எல்லாமே வந்து வருது ரைட்டா, இந்த இதில் இது வருது, இந்த இதில் இது வந்து வருது, இது வந்து வருது, இது வந்து வருது. ஸோ இங்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு, நாலு இடத்துல ஜாயிண்ட் ஆகுது, புரியுதா? இந்த இடத்துல ஒன்று தான் ஜாயின், ரெண்டு ஜாயிண்ட் ஆகுது, இந்த இடத்துல மூணு தான் ஜாயிண்ட் ஆகுது, இந்த இடத்துல ரெண்டு தான் ஜாயிண்ட் ஆகுது. ஒர்க் ஆகுதா? ஒர்க் ஆகலையா? அப்படி என்ன சத்தத்தை காணும்? அவ்வளோதான் அவ்வளோதான் அவ்வளோதான். ஓகே, அடுத்து ஒவ்வொரு ஆண்டும் மனித உறுப்பு தானம், ஆர்கன் டொனேஷன் பார்த்தோம் இல்லையா ஆகஸ்ட் 13. அடுத்து இம்பார்ட்டன்ட் டேஸ், இன்டர்நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் 10th டிசம்பர், வண்டி வண்டியாக வருதுன்றதும் கேட்பாங்க. அடுத்து உலக மாற்று டிசேபிள் டேஸ் வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் 3, அவ்வளோதான் பெஞ்ச், இவ்வளோதான் கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேவா? அவ்வளோதான். சரி, நல்லா படிங்க. நன்றி, வணக்கம். வேறு ஏதாவது டவுட் இருக்கா? ஆ சொல்லுங்கள் இல்லை. இப்போ நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தது எதுக்காக, குறிப்பிட்ட தலைப்பில் குறிப்பிட்ட டாப்பிக்கை பார்த்தீங்கனாலே போதும், அதுக்கு தான் இப்போ சொல்லியிருக்கேன். அதை நீங்கள் வந்து எப்படி வேணாலும் படிக்கலாம். இப்போ அனுப்பலாம் அனுப்பலாம் சரிங்களா? அனுப்பும் அது ஆச்சியர்கள் யூடியூப்பில் இருக்கும், நீங்கள் பார்த்துக்கோங்க சரிங்களா? ஓகே ஓகே, இதோட முடிச்சுக்கலாம். வேறு யாருக்கும் டவுட் இருக்கா? இல்லை இல்லை, அது ஹெட்டிங் மட்டும் தான், இப்போ போட்டு பார்க்காதீங்க, அது சும்மா ஏதாவது தகவல் வேணும்னா நீங்கள் இது பார்த்துக்கோங்க. சரி ஓகே சார். ஆ சொல்லுங்கள் சார். மதுரைக்கு வந்தால் புக்கு வாங்கிக்கலாமாங்க சார்? அது தெரில, நான் முடிவு பண்ணுறேன், முடிவு பண்ணிட்டு சொல்கிறேன் ஓகேங்களா? ஏன்னா இங்கேருந்து தூக்கிட்டு வரணும், டிரான்ஸ்போர்ட் ரெடி பண்ணணும், அது மாதிரிலாம் இருக்குது. நான் முடிவு பண்ணிட்டு சொல்கிறோம் ஓகேங்களா? இல்லைங்க சார், நாங்களே கிருஷ்ணகிரி தான் சார், வந்தாலும் எங்கள் வீட்டில் தான் வருவாருங்க சார்.